பொங்கலுக்காக அடுப்பு மேடையை சுத்தமாக கழுவி காய வச்சுருக்கேன். ஒன்றுமே கோலம்லாம் போடலை, பொட்டு வைக்கலை, எதுவுமே பண்ணலை. பாருங்கள், மேடையை சுத்தமாக கழுவிட்டேன். கழுவி காய வச்சுருக்கேன், ஒன்றும் போடலை. வெறும் உப்பு டப்பாவும் டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், மேடை மேலே இருந்தது எல்லாத்தையுமே. இப்போ நான் அடுக்கிட்டு மேடை எப்படி இருக்குன்னு மறுபடியும் காமிக்கிறேன். எல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். கோலம் எல்லாம் போட்டாச்சு, மேடை மேலே எல்லா கோலமும் போட்டேன். கோலம் போட்டு அடுப்புக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சு. இங்கேயும் கோலம் எல்லாம் போட்டேன், மேடை மேலே ஃபுல்லாக கோலம் போட்டாச்சு. பானைக்கும் பட்டையெல்லாம் போட்டு பொட்டு வச்சாச்சு. இப்போ மேடையை வந்து நல்லா அடுக்கிட்டு எல்லா திங்ஸும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அடுக்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் மேடை எப்படி இருக்குன்னு. நாளைக்கு காலையில் எழுந்திருச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போவே நைட்டே. இப்போ இங்கேருந்து பாருங்கள் மேடையை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு. நல்லதான், பொங்கல் வைக்கிறதுக்கு மேடையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லா கரண்டியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமான ஸ்பூன்ஸு, பால் பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். காலைல எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கும்போது எப்படி பண்ணுறேன்றதை நான் காலையில் காமிக்கிறேன். அனாவசியமான திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன்.